ஆத்தா அப்பவே சொன்னாரு உசாரா இருக்கடான்னு பார்வை இல்லாதவன் பரதாப்பட்டுமே இப்ப பார் எல்லastype ஊரிட்ட அம்மோன் விட்டான் டேய் உன்னை என்ன ரெண்டு பிஸ்கட் சாப்பிட சொன்னேன் உன்னை ஒரு பிஸ்கட் தான சாப்பிட சொன்னேன் பசி ஆமா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணப் போறா பசிக்குதே தெரியலையே நம்ம ரெண்டு பேத்தியும் பிச்சக்காரனா ஆகிட்டாங்க ஆமா நம்ம என்ன ஊர்ல இருக்கோம் சென்னையில தான் இருக்கோம் அப்படியா ஏண்டா தனிமாட்டு பசங்களா காலும் கையும் நல்லா தானடா இருக்கு உழைச்சு பிழைங்களா தண்டா பசங்களா என்னடா இது அநியாயமா இருக்கு ஒருத்தன் கேட்காம காசு கொடுத்துட்டு போறான் ஒருத்தன் என்னடானா எதுவுமே கொடுக்காம திட்டிட்டு போறான் என்ன இது சாரி விநாயகா லேட் ஆயிடுது உனக்கு நாளைக்கு வந்து பூஜை பண்ணிக்கிறேன் இன்னைக்கும் கலெக்ஷன் 7 ரூபாய் தானா என்ன ஐரே கலெக்ஷன் இன்னைக்கு அர்ச்சனை நாளைக்கா புள்ளையர்க்கு அல்வாவா என்ன பண்ண சொல்றேன் மூணு கோவில்ல பூஜை பண்ணிட்டு அப்புறமா தான் இங்க வர முடியிறது அதனால தான நாளைக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இது வழக்கமா நடக்குறதா புள்ளையர் ஒன்னு கோச்சுக்க மாட்டார் வழக்கமா நடக்குறதா உங்களால முடியலனா வேற ஒருத்தட்ட ஒப்படைக்க வேண்டியதானே யாரும் வர மாட்டா ஏன் இன்னும் ஒரு மாசத்துல இந்த ரோட் ஹைவே ஆக போறது எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்ல இந்த கோவில் அடிச்சிடுவா ஒரு மாசத்துல அடிக்க போற கோவில் தானே அப்ப நாங்களே பராமரிச்சு போறோம் என்னடா சொல்றீங்க இன்னில இருந்து இந்த கோவிலை நீங்களே பாத்துக்கோங்க 7 ரூபாய் குடு இந்தாங்க போ டேய் அண்ணா இந்த 7 ரூபாய் ஃபைனான்ஸ் வச்சி வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணுவோம் தம்பி பக்த கோடிகளாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்லோகத்தை டேப் ரெக்கார்டர்ல கரெக்ட்டா டேப் பண்ணி வச்சிட்டியா ஐயரு முணுமுணுத்தால மந்திரம் தான் நினைப்பாங்க மக்கர் பண்ணிட போதரா இத கையில பிடிச்சு ஆட்டு ओम गणानां वा गणपतिकं वामहे करंकवेन उपवस्त्रवस्त्रम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते आरश्चिन्वन्नोदिवे शीलसाधनम् ओम श्री महागणाधिपतये नमः तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि பிஸ்கெட் பார்ட்டி தான் இப்ப இவன் திருடன் மாட்டி விட்டா நம்மள மாட்டி விட்டுவானே பெரிய சிக்கலாயிரும் என் கிட்ட திருடுனவன் என் கை கெட்ட தூரத்துல இருந்தோம் பிடிக்க முடியே விநாயகா இது ஓசாட்டையா ஐயரே கண்டுக்காத மீறி சத்தம் கித்தம் போட்ட காளி பண்ணிடுவேன் நான் தொழில் தர்மத்தை மதிக்கிறேன் நான் பேக் அடிச்ச நீ பார்த்ததுனால இந்த கமிஷன் பத்துருவா அட கேடி கத்தியும் காட்டி கமிஷனா கொடுத்துட்டு போற எல்லாம் உன் நேரம் பிள்ளையாரப்பா 10 வருஷமா நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேனே அந்த சத்தம் உனக்கு கேக்கலையா என் வீட்ல குழந்தை சத்தம் கேட்கணும் தானே அதை செய்யறேன் எனக்கு எப்ப குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போற மகளே உன்னுடைய குறைகள் நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால் பக்கத்து தெருவில் இருக்கும் டாக்டர் பஞ்சபூதம் அவர்களை நீ சந்தித்தால் உன்னுடைய குறைகள் நிறைவேற்றப்படும் ஆமாம் உடனே செய் ஐரே நீங்களே இப்ப பேசுனீங்க இல்லையே அப்போ வேற யாராவது பேசுனாங்களா தெரியலையே அப்போ சாமிடா பயங்காம போங்க தம்பி உங்க செலவுக்கு மாசா மாசம் ஊர்ல இருந்து பணம் அனுப்பி வைக்கிறோம் பாத்தியாடா நம்ம நிலைமைய காந்தி மாதிரி இருந்து இந்த ஊருக்கு நல்லது பண்ணலாம் நினைச்சோம் நம்மள கோட்சே வாக்கி ஊரை விட்டு துரத்துறாங்க அப்ப நாங்க போயிட்டு வரட்டுங்களா போங்க தம்பி வரணுங்கிற அவசியம் இல்ல சின்னசாமியோ பெரியசாமியோ இங்க இருந்து போயிட்டானுங்க நம்மளுக்கு பிடிச்ச இந்த பீடையே ஒழிஞ்சுது இனிமே நம்ம ரவுண்ட் கட்டி லஞ்சம் வாங்கலாம் கூலிங் கிளாஸ் தான் போட்டு ஸ்டைலா உட்கார மாட்ட தெரியுது சீட் நம்பர் பார்த்து உட்கார மாட்டியா இது நான் புக் பண்ண சீட்டியா உன் சீட்ல போய் உட்காரு மன்னிக்கணும் என்னால சீட் நம்பர்லாம் பார்க்க முடியாது
வேணா நீ கொஞ்சம் என் கைய புடிச்சி என் சீட்ல நான் உட்கார வைக்கலா யார் அது மனுச்சிங்கம்மா மனுச்சிங்க ஐயோ கண்ணு தெரியாதா சாரிப்பா அவன் தெரியாம பேசிட்டான் நீ இங்கே உட்காந்துக்க நாங்க வேணா இங்கே உட்காந்துக்கோம் சரி கபோதி தூக்கம் வரும்போது மட்டும்தான் சார் இந்த பிஸ்கட் சாப்பிடுவோம் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் பிஸ்கட்டை சாப்பிட்டால் உங்கள் கண்கள் தானாய் மூடிக்கொள்ளும் கல 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 வண்ண டங்கு டங்கு என்ன பண்றது ஊர்ல விட்டு வந்த நீ அத ஏன் கேக்குற பெரிய கதை டெல்லி பாம்பே கல்கத்தா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல எனக்கும் பாக்கணும்னு ஆசையா இருக்கு கூட்டிட்டு போவீங்கல்ல அது இருக்கட்டும் ஊர்ல இருந்து நீ மட்டும் தனியா வந்த கண்டக்டர் டிரைவர் பின்ன ஞானும் உண்டாயிருந்தது பெண்ணை எங்க ஒற்றை கைக்கும் வா மோளே நமக்கு உள்ள போறோம் ஒரு கட்டன் ஜாயா மொக்க மொக்க அப்பா இவ்வளவு பெரிய வீடு என்ன மாமா அது எடா சொல்லாமங்கள தெரிய வந்துக்கிறீங்க அது என்ன மாப்ள இப்ப சொல்லுது வந்தாச்சு யோ நான் எப்படி சமாளிப்பேன் எனக்கு மனசுல ஐட்ட இல்ல சாப்பாடுக்கு என்ன பண்றது ஓ அங்க என்ன உண்டோ அதெல்லாம் எங்க அப்பா பாத்துக்காரு இது என்ன பெரிய விஷயம் வேடிக்கை மாப்பிள்ள ஞான் சமைக்க உன்னை பார்த்தால வாங்கி வருது நீ சமைக்கிறிய அந்த சாப்பாடு எவன் சாப்பிடுது நான் சாப்பிடுறேன் ஏய் தம்பி இன்னைக்கு மினி அப்பாயின்மெண்ட் இருக்கு சீக்கிரமா வந்து சேரு யாராடு நம்ம வீட்டு நம்பூதிரி நம்பூதிரி ஏட்டா போட்ட நீ கம்மனறியா யார் அவரு உங்க காதுல வேற ஏதோ ரகசியமா சொல்லிட்டு போறாரு நம்ம குடும்ப எதிர்காலத்தை பத்தி அவட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க வந்து டிஸ்டர்ப பண்றீங்க இப்ப அவசரமா வெளிய போறாரு வந்தவன பேசிக்கலாம் அதே அதே அவசரமாயிட்டு பொறுத்து போனாலும் நிறுத்தாம இல்ல நிறுத்தியா இவட தன்னை எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் வெளியே போயிட்டு வந்துறேன் உங்களதே வெளியே போணு வீட்டுல டாய்லெட் இல்ல டார்ச்சர் தாங்க முடியல முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வந்துறேன் நாங்க ஊர்ல இருந்து வந்திருக்கோம் சந்தோஷமா எங்க கூட ஒரு மணி நேரம் கூட பேச மாட்டீங்களா ஒரு மணி நேரம் தானே நாங்க பேசுவோம் இந்த என்னடா மாப்ள எங்க போறீங்க போறானே ஐயோ மாப்ள